ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் வி மை செல்ஃப் சேகர். போன வீடியோவில் நம்ம ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள் செஞ்சிருந்தோம், அதை நிறைய பேர் பார்த்து நல்லா ஆதரவு கொடுத்துருந்தீங்க. பார்க்காதவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஆக்சுவலாக வந்து ஒரு 90s கிட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இந்த RX 100 பல்சர்லாம் வந்து பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கும். நம்மளும் அந்த மாதிரி வண்டி வாங்கணும், ஓட்டணும், இல்லை லிஃப்ட் கட்டாது அதில் போகணும்னு ஆசைப்பட்டிருப்போம். சரி ஓகே, நம்மளும் சரி அது வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் என்னன்னா, சரி ஓகே நம்மளே ஒரு வண்டி செஞ்சால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. RX 100 மாதிரியும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும், ஆனால் RX 100 அளவுக்கு வராது. நம்ம வந்து ஒரு நம்மளே ஒரு டிசைன் பண்ணி ஒரு பைக்கை செஞ்சு அப்படி இருக்கும், அது ஒரு எலக்ட்ரிக்லாம் சொல்லி ஒரு புது முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த சைக்கிள் கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த பைக்குக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க நம்ம பைக்கை பார்க்கலாம். வாடா பொறுமையா போடா. இதான் அந்த வண்டி, நான் ரொம்ப ஆசைப்பட்டு செஞ்சேன். என்னடா இது பார்க்க சைக்கிள் மாதிரி இருக்கும், பைக் மாதிரி இருக்கும் சொல்கிறீங்களா? ஸோ இந்த பைக்கை நான் வந்து எலக்ட்ரிக் பைக்காக செஞ்சிருக்கனால இதை நான் யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹப் மோட்டர். இது வந்து 36 volt 250 watt ஹப் மோட்டர். இதில் கண்ட்ரோல் எல்லாமே 36 volt தான். உள்ளே வந்து லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்கேன். 36 volt 7.5 AH. டாப் ஸ்பீட் வந்து 30. இதில் ஆக்சுவலாக என்னென்னா எல்லா வண்டிலையும் இருக்குமானு தெரியல, நான் சர்ச் பண்ண வரைக்கும் அது புரியதும் இல்லை. லெட் ஆசிட் லித்தியம் அயன் ரெண்டுமே இருக்குது. ஸோ இப்போ அதோட ஃப்ரேம் பார்ப்போம் நம்ம. ஹம்மிங் பேர்டுங்கிறது வந்து ஒரு பறவை இனத்துலேயே வித்தியாசமான பறவை, சின்ன ஒன்றாக தான் இருக்கும். அது வந்து ஆக்சுவலாக அது கலர் வந்து
வித்தியாசமான கலராகும். அதே மாதிரி பைக்கில் நிறைய கலர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கனால நான் ஹப்பிங் பேர்னு வச்சுருக்கேன். இப்போ ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்ட் பைக்கு அந்த மாதிரி ஒரு பைக்கை வந்து நான் நிறைய பைக்கை வச்சு நானாக ஒரு மாடல் உருவாக்கி இந்த ஃப்ரேம் வந்து நானே பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஷாக் அப்சர்வர் வேணும், இல்லாட்டி வந்து என்னென்னா நம்மளால் பைக்கை வந்து போகும்போது ரொம்ப பவுன்ஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான ரைடு வந்து போக முடியாது. ஸோ அதனால் என்ன, நான் வந்து யூனிகார்ன் ஷாக் அப்சர்வர் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா தாங்கும் வெயிட்டு. அதனால் என்னென்னா இது இது போகிறதுக்கும் நல்லா ஃபீல் சூப்பராக இருக்கும். அதனால நான் மோனோ ஷாக் அப்சர்வர் வச்சுருக்கேன். ஸோ இது இந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே பீஸ் தான், இதில் வந்து ஃபுல்லாகவே ஒரே பீஸ் தான். இது கூட தான் எல்லா இதை வந்து மூணு பார்ட்டாக பிரித்து உள்ளே வந்து என்னென்னா பேட்டரி, கண்ட்ரோலர், அதுமாதிரி லெட் ஆசிட் பேட்டரி. ஆக்சுவலாக ரெண்டு பேட்டரி இருக்குது, அது வந்து இப்போ பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக எது கூட ஒரு பைக்குக்கு ரெண்டு பேட்டரி அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. நம்ம லெட் லித்தியமயன் பேட்டரி வந்து என்னென்னா அந்த ஃபுல் பேட்டரி சோர்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த மோட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்னால தான் வந்து நம்ம அப்படி வச்சுருக்கோம். எலக்ட்ரிக் பைக்ஸை பொறுவாக நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் என்னென்னா அவங்க பேட்டரி சோர்ஸ் எவ்வளோ கொடுத்தாலும் அதே பேட்டரியிலேருந்து தான் வந்து ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர், ஹார்ன் எல்லாத்துக்கும் போகுது. அதே பேட்டரியிலேருந்து தான் வந்து இதுக்கு மோட்டருக்கும் போகுது. ஸோ இது நம்ம ரெண்டுத்தையும் ஸ்பிளிட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த அங்கே போகிற சின்னோண்டு கரண்ட்டாக இருந்தாலும் டேரெக்டாக மோட்டருக்கே போகணுங்கிறதுக்காக தான் நான் சும்மா யோசித்தேன். அது எந்தளவுக்கு ரொம்ப சக்ஸஸ்ன்னு தெரியாது, ஆனால் நான் அதை வச்சுருக்கேன், எனக்கு இது வரைக்கும் நல்லா இருக்கு. இப்போ வந்து லைட்டை பற்றி பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா ஹை பீம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம ஏன்னா இப்போ பைபாஸ்லாம் போகும்போது என்னென்னா நமக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்னஸ் அந்த தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக லெட் ஆசிட் பேட்டரி வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இது இப்போ நீங்கள் வண்டி ஆஃப் பண்ணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை வச்சு நம்ம நேராக ஸ்ட்ரீட்ஸ்லாம் போக முடியாது, மார்க்கெட்டு எதுவும் கூட போக முடியாது, ஏன்னா அங்கே ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா அப்போ இந்த லைட்டு அங்கே யூஸ் பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் என்னென்னா இப்போ வந்து சாதா லைட்டு, இது வந்து கரெக்டாக வெறும் தரைக்கு மட்டும் ஃபோக்ஸாக இருக்கும். இது வந்து என்னென்னா வெளிச்சமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ இது இருட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரி, அடுத்து வந்து இண்டிகேட்டர்ஸ். சரி, நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து ஆசைப்படுறது என்னென்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு, கேடிஎம் இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும். சரி, அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் இதில் வைக்கலான்னு எதாவது யோசிச்சுட்டு இருக்கும்போது இண்டிகேட்டர்ஸ் தான் கிடச்சிது நமக்கு. ஸோ அதனால் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ரைட் இண்டிகேட்டர், இங்கே வந்து இது வந்து ராயல் என்ஃபீல்டு வச்சிட்டேன், இங்கே வந்து கேடிஎம், இங்கே வந்து டபுள் சைடு ஏரியும், இங்கே வந்து ஒயிட் கலர், இங்கே வந்து ஆரஞ்சு கலர். சரி ஓகே, கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டேன். அதே மாதிரி தான் லெஃப்ட் இண்டிகேட்டரும் ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். பைக்கை சுற்றி நியான் லைட் இருக்குது, அதை நம்ம நைட்டில் வந்து பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து என்னென்னா இப்போ பைக்கை வந்து நம்ம வெயிலில் நிறுத்துகிறோம் இல்லை மலையில் நிறுத்துகிறோம், அப்போ அது வந்து ரொம்ப தூசிப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்னென்னா காருக்கெல்லாம் எப்படி நம்ம கவர் போடுவோமோ அதை வந்து நான் பைக்கிலே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து அதை பார்ப்போம். அதேமாரி இதில் பார்த்தீங்கன்னா பெடல் அசிஸ்டன்ட் மோட் இருக்குது, பிஏஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதேவிட பெடல் அசிஸ்டன்ட் மோட் அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சைக்கிளில் நம்ம ஃப்ரீ வீல் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே கனெக்ஷன் கொடுத்தோம்னா நம்ம ஆக்சுவலாக மெயின்ஸ்லேயே போகலாம். ஸோ அதுமாரி போகும்போது நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 to 15 இல்லை 5 to 10 அந்த அத்தனை அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஆக்சுவலாக இன்னும் நல்லா ஃப்ரீயாக பெடல் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் இருக்கும். அது ஆக்சுவலானா பைக்கு தான், ஓட்டிக்கிட்டே போகிறோம் மெய்ச்சிக்கிட்டே போகிறோம் அந்தமாரி. ஸோ அந்த மோடு இதில் இருக்குது, நான் அதை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக நான் அது ஃபியூச்சரில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக இந்த பைக்கை பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து என்னென்னா நம்ம இது எப்படி ஓடுதுங்கிறத வந்து சும்மா டெஸ்ட்ரே மாரி போயிட்டு வந்துடலாம். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே அங்கிட்டு போய் ராக்கி ஹம்மிங் பேர்ட் நியான் லைட்லாம் வச்சு செட் பண்ணியிருக்கேன். வாங்க நைட் ரைடு ஒன்று போய் பார்ப்போம்.
பெர்ஃபார்ம் பண்ண விடுறான். ஹை பீம்ல வை. ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மீ மைசெல்ஃப் சேகர்.